வந்தே குஞ்சரானனம். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்புமிவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும்டா. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் ஜெகதாம் குருவர்யம் தம் காமகோட்யதிபம் சிவம் ஸ்ரீச்சந்திரசேகர யோகீந்திர தேசிகேந்திரமுபாஸ்மஹே. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மத ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். வந்தே குரு பரம்பராம். வசுதேவ சுதம் தேவம் கம்சஜானோரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். குண்டலி குமாரி குட்டிலே சண்டிச்சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. எல்லாம் அல்ல பரம்பொருளான சர்வேஸ்வரனான பகவான் அநேக அவதாரங்கள் எடுத்து தர்மம்ங்கிற ஒன்ற நமக்கு அறிவுறுத்துற அப்பப்ப ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளா இருந்தா கூட பரீட்சை சமயம் அப்படின்னா உடனே அப்பா அம்மாவுக்கு ஒரு கவலை, படிச்சுட்டியா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா, முடிச்சுட்டியா அப்படின்னு கேட்கறது கடமையா இருக்கு. தர்மத்தை சொன்னாலே புண்ணியம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்றது. அவ பண்றத பார்த்திருந்தா கூட கேளுன்னு சொல்றது. சந்தியாவந்தனம் பண்ற குழந்தைகள இருந்தா கூட அப்பாவா இருக்கிறவர் அம்மாவா இருக்கிற சந்தியாவந்தனம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அந்த தர்மத்துக்கு மட்டும் அவ்வளவு ஜாகிரதையா நாம கண்காணிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்பதான் அது நிலைச்சு நிற்க முடியும். அதுல கொஞ்சம் விட்டோம்னா போறோம், எவ்வளவு பாதாளத்துக்கு போனார் திருதிருதிருன்னு நமக்கே தெரியாது, அதுல பாதாளத்துக்கு போயிடும். சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்காணிச்சு வச்சுருக்குமே, அப்ப எவ்வளவு பிடிச்சிருக்க முடியும், ரொம்ப ஓஹோன்னு இருக்குமா தர்மத்துல? அதுதான் இல்ல, மினிமம் தர்மத்தை பிடிச்சிக்கிறதுக்கு இவ்வளவு ஜாக்கிரதையா பாதுகாக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி சந்தியாந்திரம் பண்ணியான்னு அப்பா கேட்டார்னா அவருக்கும் புண்ணியம் உண்டு. அத மாதிரி தர்மத்தை திருப்பி திருப்பி சொல்லிண்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திண்டே இருக்கணும். கன்றா அப்படின்னு தெரிஞ்சா கூட அந்த ஸ்ரத்த வாளுக்கு குறையாத இருக்க, அந்த உற்சாகம் குறையாத இருக்க திருப்பி திருப்பி நாம கேட்டுண்டே இருக்கணும் அப்படின்னு. இந்த காலத்துல இதை சொன்னோம்னா கொஞ்சம் பொறுத்துக்க முடியாது குழந்தைகளால. ஏன்னா இதே நியூஸ் நாங்க தான் பண்றத பாத்து கண்ணு இல்ல அப்படின்னு கேப்பா. அதனால இது யாருக்கும் இந்த சட்டம் பொருந்துருது அப்படின்னா ஆனால் விட்டு பகவானுக்கே இதுதான் பொருந்துருது. அவர் சத்திய சங்கல்பன், அவர் சங்கல்ப மாத்திரத்துல என்ன வேணா பண்ண முடியும். அப்பே ஏற்பட்டவர் எதுக்கு இப்படி அவதாரம் பண்ணி திருப்பி திருப்பி தர்மத்தெல்லாம் நிலைநாட்ட வேண்டிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு, நடத்தி காட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த தர்மத்தோட உற்சாகம் குறையறதுங்கிற அதோட இயல்பா, மனுஷனோட இயல்பா இருக்கிறதுனால அப்படி அநேக அவதாரங்கள் பண்ணி பண்ணி நிலைநிறுத்த வேண்டியிருக்கு. அதுல பல அவதாரங்களை பத்தி நாம புராண இதிகாசங்கள்ல படிச்சு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் நேர நாம பார்த்து தெரிஞ்சின்ற ஒரு அவதாரம் சாட்சாத் மகாபரிவா, தர்மத்தோட உருவம் அப்படின்னு சொன்னோம். காலம்பர அவர் மூணு மணிக்கு எழுந்திருக்கிறதுலேருந்து ராத்திரி எப்போ படுத்துப்பார் அப்படின்னு தெரியாது, அவருக்கே தெரியாது. எப்ப சாப்பிடுவார், எப்ப படுத்துவார், ரெண்டும் தெரியாது அவருக்கு. அப்படி படுத்துனாருன்னா மூணு மணிக்கு எழுந்திருப்பார், அதுவும் படுத்துக்கலன்னா அகோராத்திரம் சிவராத்திரி தான். என்ன, மத்தவாளுக்கு ரெஸ்ட் வேணுமேங்கிறதுக்காக அவர் தூங்குவார், மத்தவா சாப்பிடணுமேங்கிறதுக்காக சாப்பிடுறது. அதனால அப்படி காலம்பர எழுந்திருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு அவரோட ஒரு நாளோட நடவடிக்கைகள்லாம் நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அமானுஷ்யமா இருக்கும். அதுல
அத்தனையும் தர்மத்தை சொல்றதுக்காகவே இருக்கும். தெரிஞ்சுக்கலாம் அவர் பண்றதை பார்த்து, ஓ இப்படிதான் பண்ணணும் போல, ஒண்ணுமில்ல ஆச்சமனம் அப்படின்னா ஆச்சமனம் எப்படி பண்ணணும், புஸ்தகத்துல அப்படி எழுதிருக்கு இப்படி எழுதிருக்கு, பிரம்ம தீர்த்தத்தால ஆச்சமனம் பண்ணு அப்படின்னு ஸ்மிருதியில பார்த்தா தெரியும். பிரம்ம தீர்த்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, இனிமே பிரம்மா கையில இருந்து கொண்டுறதா என்ன அப்படின்னா, நம்ம கையில இருக்கிற தீர்த்தத்துல கையில விட்டோம்னா இதை நாலு பக்கமா கீழே விடலாம். இப்படி முன்பக்கமா விட்டோம்னா இந்த விரல் வழியால விழுந்துன்னா இது தேவ தீர்த்தம். விழுந்ததுன்னா பித்ருக்கடுக்கு. இதை விடுறதை இப்படிதான் விடணும். இது பிரம்மயம் பண்றவாளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம் அப்படின்னு சொல்றதை தேவர்களுக்கு விடுறதை இப்படி விடுறோம், ரிஷிகளுக்கு விடுறதை இப்படி விடுறோம், பித்ருக்களுக்கு விடுறதை இப்படி விடுறோம். ஆச்சமனம் பண்றதை இப்படி சாப்பிடணும். ஆனா நம்ம அவசரத்தில் இப்படி வச்சுன்னு சரணு உறிஞ்சுவோம் டீ குடிக்கிறாப்புல. அது தெளிவா ஆச்சமனம் பண்றதை பார்த்தேன்னா விக்னேஷ்ல எடுத்த போட்டோ கூட இருக்கு. ஆச்சமனம் பண்றது இப்படி வச்சுப்பா, இந்த கையில விட்டு இது வழியால வழியணும். இதுக்கு இந்த தாண்டி வந்தாதான் அது பிரம்ம தீர்த்தம்ங்கிற அதோட சாங்கிட்டி அதுக்கு வருது. வச்சு ஆனா வாய வைக்கப்படாது, எச்சலும் படப்படாது. இது என்ன தண்ணிய இப்படி வச்சுன்னு எச்சலும் பண்ணாத போங்க சார், இதுக்கு ஆச்சமனமே பண்ண வேண்டாம் அப்படின்னா தெரியவா அப்படிதான் பண்ணுவான். அவன் ஒரு நாளைக்கு 100 தினம் ஆச்சமனம் பண்ணாலும் அப்படியே தான் பண்ணுவான். அதுதான் வேடிக்கையா இருக்கும். ஆச்சமனம் பண்றது 3 தரம் அச்சுதாயனமாக ஆனந்தாயனமாக கோவிந்தாயனமாக சாப்பிட்டு, அப்புறம் 2 தரம் கையை அலம்பிண்டு, 2 தரம் கையோட அந்த கட்டவர்களோட பின்பக்கத்தால உதட்ட தொடச்சுண்டு, அப்புறம் தொடச்சுண்டு, அதுக்கப்புறம் கேசவா நாராயணா அப்படின்னு துவாதச நாமாவை சொல்லி தொடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இதுக்கு சுமாரா எவ்வளவு நிமிஷம் ஆகலாம்? இத்தனை கண்டிஷனையும் அப்ளை பண்ணி ஆச்சமனம் பண்ணினோம்னா ஆச்சமனம் ஆச்சமனமா இருக்கும். அப்படின்னா முஞ்சி போனா 1 நிமிஷம் ஆகாது. நமக்கு அதுக்குத்தான் பொறுமை இல்லை. அசுதானமா ஆனந்தானமா கோவிந்தானமா நாமாபட்டுக்கு எங்கே கேசவ நாராயண, அது சில பேர் அபிநயம் தான். அது என்ன எது எங்க கண்ணா மூக்கா என்ன தொடருது அப்படின்னு தெரியாது. அப்படி அப்படின்ற ஒரு ஸ்டைலா அப்படி பண்ணிண்டு தெரியவா பண்ணா இப்படிதான் பண்ணுவா. ஒரு நாளைக்கு 50 ஆச்சமனம் 100 ஆச்சமனம் பண்ணாலும் இப்படியே தான் பண்ணுவார். எதுனால அப்படின்னா அவ பண்றத அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா, பிரமாணமா வச்சுட்டு இருக்கா. ஏன்னா இது பெரிய மகரிஷியா இருக்கிற இவர் என்ன பண்றாரோ இவரை எல்லாரும் நம்புறோம், இவர் தர்மத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே பண்ணுவார் அப்படின்னு. இந்த எந்த ஒரு விஷயத்தையும் சொல்றதுக்கு ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருப்பா, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பா இல்லையா, அது மாதிரி இவர் டெமான்ஸ்ட்ரேட்டர். ஆச்சாரியங்கிற பதவிக்கு முக்கியமான பொறுப்பே அதான், வேற ஒரு வேலையும் கிடையாது அவருக்கு. இப்படி தர்மத்தை சாஸ்திரத்தில் சொன்னது அவர் பண்ணி பண்ணி காமிச்சுட்டே இருக்க வேண்டியது, எல்லாருக்கும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க வேண்டும். ஈவன் சொல்லணுங்கிறது கூட இல்லை அவருக்கு. அதனால்தான் பல மகரிஷிகள்லாம் பல மகான்கள்லாம் மௌனத்திலேயே இருந்தே எல்லாத்தையும் பண்ணி காமிச்சிருக்கா. மௌனத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு பண்ணி காமிக்கணும், இதை பிரமாணமா எடுத்து ஆச்சமனம்னா. அது அத மாதிரி தர்மம்னா என்ன, அதை எப்படி நாம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவதாரமா பொழுது விடிஞ்சத்திலேந்து அவர் முழுக்க முழுக்க இப்படியேதான் எல்லா காரியமும் பண்ணி நமக்கெல்லாம் ஒரு உதாரணமா இருந்து தர்மத்தை நிலைநாட்டினர். இப்படி தெரிவா பண்றதை பார்த்து யாரானும் கத்துன்னு இருக்காளா முடியுமா, இதெல்லாம் முடியுமா அப்படின்னா நன்னாவே முடியும். முடியறது தான் அவரும் பண்ணி காமிச்சார், அவர் ஒன்னும் முடியாத ஒன்னும் பண்ணி காமிக்கல. இத பார்த்து முடிஞ்சு கடைபிடிச்சவாலும் இன்னமும் இருக்கா உலகத்துல. தெரிவா சந்திரமுனீஸ்வர பூஜையை பண்றதை பார்த்து இன்னும் எத்தனை வீட்டுல அதே மாதிரியே சந்திரமுனீஸ்வர பூஜை நடந்துருக்குன்னு இன்னைக்கும் நடந்துருக்கு. அவ அப்பா பார்த்து பண்ணி, அந்த அப்பாவை பார்த்து பிள்ளைகள் பண்ணி, பிள்ளையை பார்த்து பேரன் பண்ற அளவுக்கும் இன்னமும் இருந்துருக்கு அப்படின்னா என்ன ஒரு அனுஷ்டானத்தை
தர்மீகமா ஆத்மார்த்தமா அவ பண்ணி காமிச்சிருந்தாலும் அவ பார்த்தது அவ பண்ணினதை பார்த்து இன்னொருத்தருக்கு இவ்வளவு தூரம் ஆழமா இறங்கும். அப்படின்னா தர்ம பிரபு தர்ம விக்கிரகம் அப்படிங்கறதுக்கு இதுதான் சாட்சி. இதை யாரும் நமக்கு எழுத வேண்டாம், சொல்ல வேண்டாம், கேட்க வேண்டாம், கண்ணால பார்த்து தெரிஞ்சின்ற ஒண்ணு. அப்படி இந்த அவதாரங்கள்ல உயர்ந்ததான அவதாரமா நாம தெரிவு அவதாரத்தை பார்த்தோம், அனுபவிச்சோம். அப்படின்னா இதை விட நமக்கு என்ன பாக்கியம் இருக்க முடியும்? புத்த சுவாமி சொல்றார், யாரோட பாக்கியம் பாக்கியம் அப்படிங்க, அகோபாக்யம் அகோபாக்யம் நந்தகோப விரஜோகசாம். ஒரு தரத்துக்கு ரெண்டு தரமா போட்டார், வெறும் பாக்கியம் இல்ல, அகோபாக்யம் என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியம், யாரோட பாக்கியம், நந்தகோப விரஜோகசாம், நந்தகோகுலத்தில் உள்ள இந்த இடையர்களோட பாக்கியமே பாக்கியம். ஏன் அப்படி என்ன, யாரும் பண்ணாது அந்த பாக்கியம் பண்ண அந்த இடையர்கள்லாம்? அப்படின்னா இப்ப ஏற்பட்ட படிப்பு இல்ல, நாகரீகம் இல்ல, எதுவும் இல்லாத ஆடு மாடு மேய்ச்சிருக்கிற ஒரு இடையர்களோட என் மித்திரம், என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்யோன்யம், யாரு பூர்ணம், பிரம்மம், சனாதனம், பரம ஆனந்தம், என் மித்திரம் பரமானந்தம், பூர்ணம், பிரம்ம, சனாதனம். இங்க கிருஷ்ணங்கிற வார்த்தையே சொல்லல வியாசாச்சாரியர்கள், அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அதுல கிருஷ்ணன் சொல்லாத, அதுக்கு பதில நாலு வார்த்தையா போட்டு சொன்னார், ஒரே வார்த்தையில சொல்றாத, பரம ஆனந்தம். அது ஆனந்த ஸ்வரூபம்னா அதுதான் ஆனந்தம், அப்பேற்பட்ட ஆனந்த வஸ்து, பூர்ண வஸ்து, மற்றதெல்லாம் அரோகர, அது ஒண்ணுதான் பூர்ணமான வஸ்து. பிரம்மம் பரபிரம்மம், சனாதனன், அதுக்கு அவனுக்கு மேல ஒரு வசந்த தலைவன் இல்லாதவன், அப்பேற்பட்ட ஒரு வஸ்து. இந்த பிரஜர்களோட என்ன காடி பாடுறது, சண்டை போடுறது, அழறது, சிரிக்கிறது, அடிச்சுக்கிறது, பிடிச்சுக்கிறது, அப்படி அவெல்லாம் வீட்டுக்கு வராதேன்னு துரத்துறா, அப்போ உன் வீட்டுக்கு தான் வருவேன்னு கதவு அடிச்சு நிக்கிறது, இந்த அளவுக்கு எல்லாம் அந்யோன்யம் பண்ற அளவுக்கு இந்த விரஜர்களுக்கெல்லாம் இடையர்களுக்கெல்லாம் இருந்ததுன்னா இதுன்னா பாக்யம், இதுன்னா பாக்யம். அதனால சொன்னார் அகோபாக்யம் அகோபாக்யம் நந்தகோப விரஜோகசம். அப்ப ஏற்பட்ட அந்த நந்தகோப விரஜர்களுக்கு துளியும் குறைச்சல் இல்லாதவர்கள் நாம் எல்லாமும். ஏன்னா நமக்கும் அதே பாக்யம்தான், அதே பாக்யம் அதே பாக்யம் அந்த நந்தகோப விஜயர்களுக்கு கிடைச்சதுதான் நமக்கும் கிடைச்சது. என்ன ஒரு அந்யோன்யம் நம்மள்கிட்ட தெரிவா காமிச்சா, எத்தனை நம்ம கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வந்தா, எங்காத்துக்கு வரணும், உங்காத்துக்கு வரணும், இங்க கும்பாபிஷேகம், அங்க அது இது என்னெல்லாம் சொன்னோம், ஒரு நாள் முழுக்கலும் அவ லைஃப் லாங்ல 87 வருஷமும் 100 வருஷமும் நம்ம சொன்னத்தை தான் கேட்டிருந்தா, அவ சொன்னத்தை ஒத்தரும் கேட்கல லேசில. அப்படின்னா அதுதான் பெரிய பாக்கியம். அப்பேற்பட்ட அவரோட சங்கம் கிடைச்சதுன்னா, அவரோட தரிசனம் கிடைச்சதுன்னா, அவரோட சாமீபியம் கிடைச்சதுனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு மேல என்ன கிடைக்கிறதுக்கு இருக்கு, மோட்சம் தான் கிடைக்கும். ஏன்னா எப்பேற்பட்டவாளும் அவனோட கிட்டக்கு போயிட்டாக்க மோட்சத்தை அடைய முடியும். அப்படின்னா நாம எல்லாம் பக்தி பூர்வமா தான் போயிருக்கும், தெரிவாழ்கிட்ட போன அத்தனை பேரும் உருகிதான் உருகி, காதலாகி, கசிந்து, கண்ணீர் மருகி, ஞானசம்பந்தர் சொன்னது அத்தனையும் பெரியவாழ்கிட்ட தரிசனம் பண்ணின ஆளுக்கெல்லாம் இருந்தது, இருக்கு இன்னமும். எப்பவோ 60 வருஷத்துக்கு முன்னாலே 70 வருஷத்துக்கு முன்னாலே தரிசனம் பண்ணவாலும் இன்னைக்கு நினைச்சுட்டு அழறா. அப்படி பெரியவா தரிசனம் பண்றது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது, பாசாம கோச்சரம். அப்பே ஏற்பட்ட அந்த ஆனந்தத்தை இந்த அம்மா வர்ணிச்சா ஒரு நாளைக்கு, ரொம்ப அழகா சொன்னா. இவா இன்ஜினியர் கோபாலையர்னு இருந்த அவாத்து மாமி, நான் ஐஐடியில சொல்றதே அவ வந்து கேட்டுண்ட. அப்ப சொன்ன ஒரு நாளைக்கு பெரியவாழ்கிட்ட தரிசனம் பண்ண போனா எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப அழகா சிம்பிளா சொன்னா அதை விட அழகா சொல்ல முடியாது. சொன்ன ஒரு பொம்மை நாட்டுக்கு பிறந்தாத்துக்கு போறாப்புல இருக்கும் அப்படின்னு. அது எப்படி இருக்கும் நமக்கு எல்லாம் தெரியாது, பிறந்தாத்துக்கு போனா எப்படி இருக்கும் நமக்கு புருஷாளுக்கு சொன்னா என்ன தெரியும், ஸ்திரீகளுக்கு தானே தெரியும் அது எவ்வளவு ஆனந்தம் அப்படின்னு. இதுல வேடிக்கை என்னன்னா, 90 வயசு கழுவியா இருந்தாலும் பிறந்தாத்துக்கு பிறத்தே ஆனந்தம் ஆனந்தம் தான், அவ கல்யாணம் ஆகி போன மறுநாள் போனாலும் ஆனந்தம் தான், சதாபிஷேகத்துக்கு போனாலும் ஆனந்தம் தான் அவளுக்கு. அப்படின்னா அது எதனால அந்த ஆனந்தம் கிடைக்கிறதுன்னா, அங்க மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவன் எல்லாம் சேர்ந்து அங்க அம்மாவா அப்பாவா
அந்த ஈஸ்வரன் இருக்கிறதுனால அவ சன்னதி இருக்கிறதுனால அப்படி நமக்கு ஒரு எண்ணம் வருது. இது வேற எங்கேயான போனா கிடைக்குமா? நாமளதான் எத்தனையோ இடத்துக்கு போறோம், எத்தனையோ பேரோட பேசுறோம், எத்தனையோ பேரை பாக்குறோம், அப்படி கிடைக்க முடியாத ஒரு ஆனந்தம் அப்படின்னா அது பூர்ண வஸ்து, பிரம்ம வஸ்து, ஆனந்த வஸ்து. அங்க வியாசாச்சாரியால் சொன்னது பூர்ணம், பிரம்மம், சனாதனம், அதெல்லாம் உண்மையான வார்த்தை அப்படிங்கறதுனாலதான் நமக்கும் இப்படி கிடைக்கிறது. எந்த அவதாரத்துல இருந்தா என்ன, ராம அவதாரத்துல இருந்தா என்ன, கிருஷ்ணா அவதாரத்துல இருந்தா பெரிய அவதாரத்துல இல்ல பின்னால வரப்போற அவதாரமா இருந்தானே, எல்லா அவதாரத்துக்கும் இதே ஆனந்தம் தானே கிடைக்க போறது. அப்படி ஒரு பிரம்மானந்த வஸ்துவா நம்ம கண் எதிர்க்க ஒரு உருவத்தோட நரசரீரத்துக்குள்ள அடங்கி இருந்துட்டு அதுதான் பெரிய பாக்யம். அதை நாமெல்லாம் அனுபவிக்க முடியுமா? நமக்கு தலையில பிரம்மா எழுதியிருந்தாரு, அதுதான் அதை விட பெரிய பாக்யம். அப்படி எழுதலன்னா என்ன? அருணகிரிநாதர் குறப்பட்டுக்கிறார், நான் என்ன பண்ணினே பிரம்மாக்கு தப்பு, நான் எதனா அவன் வம்புக்கு போனேனா, அவனுக்கு ஏதானும் அவனுக்கு வர வேண்டியதை நான் தடுப்பேனா, என்ன பிரம்மாக்கு நான் தப்பு பண்ணினேன், என்னை இப்படி படைச்சானே அப்படின்னு அருணகிரிநாதர் அனுபூதியில் அழறர். என்ன அப்படின்னா, போடான பிரம்மனுக்கு யான் செய்த தவறு குற்றம் என்ன அப்படின், நான் பண்ணின குற்றம் என்ன அவனுக்கு, ஏன் அப்படின்னா, இப்படி உன்னை பாடாத வாயையும் உன்னை பத்தி கேட்காத பேசாத நாவையும் உன்னோட புகழை கேட்காத காலமா எனக்கு படைச்சு தொலைச்சுட்டானே, நான் என்ன பண்ணினேன் தப்பு. இது யாரு குறப்பட்டுக்கிறார்? அருணகிரிநாதர் குறப்பட்டுக்கிறார். இதையும் எப்படி பண்ணிக்கிறார்? பாடாத நாக்குன்னு அனுபூதியா பாடுற. அப்படியெல்லாம் இல்லாத நமக்கு இந்த அவதாரம் அனுபவிக்க முடியுமா கிடைச்சதுதான் பெரிய பாக்யம். அந்த அனுபவம் இந்த கலியுகத்தில் 1894 வருஷம் மே மாசம் 20ஆம் தேதி, அதாவது தமிழ் வருஷத்தில் ஜெய வருஷம் வைகாசி மாசம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனுராதா நட்சத்திரத்தில் பெரிய மகானான சுப்பிரமணிய சாஸ்திரிங்கிற வேதவித்துக்கும் பெரிய பாக்கியசாலியான மாதஸ்ரீ மகாலட்சுமி அம்மாளுக்கும் திருக்குமரனாய் அவதாரம் பண்ணினான். அப்படி அவதாரம் பண்ணின பிரபு 6 குழந்தைகள் உள்ள குடும்பத்தில் பிறந்தா, அப்பா அம்மாவுக்கு 6 குழந்தைகள், பெரியவாளோட கூட பிறந்தவா 5 பேர். முதல்ல அண்ணா ஒருத்தர் கணபதி சாஸ்திரிகள்னு, 2வது பெரியவா, 3வது சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள்னு தம்பி, அடுத்தது லலிதாம்பான்னு தங்கு, 4வது சதாசிவம் அப்படின்னு சிவன் சார்னு ரொம்ப பிரசித்தமானது பெரியவா தம்பி, கடைசியில கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள்னு கடைசி தம்பி. 5 பிள்ளை 1 பொண்ணு. அப்ப ஏற்பட்ட குடும்பத்தில் பிறந்தாலும் இந்த 2வதா இருந்த இந்த சுவாமிநாதன் மேல அப்பா அம்மாக்கு அத்தியந்த பிரியம். ஏன் அப்படின்னா, பெரியவாளோட அண்ணாவான கணபதி சாஸ்திரிகளுக்கும் பெரியவாளுக்கும் 10 வயசு வித்தியாசம். முதல் குழந்தை பிறந்து 10 வருஷம் குடும்பத்தில் அடுத்த குழந்தை பிறக்கல, அதனால அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு கவலைப்பட்டார். அதனால வேண்டாத தெய்வம் இல்லை, இருக்காத உபவாசம் இல்ல, போகாத கோவில் இல்ல அப்படின்னு எல்லாம் இருந்து தபஸ் பண்ணி வைத்தார். ஏன்னா எப்பேற்பட்ட ஈஸ்வரனை பிள்ளையா அடைய போறா, அது ஜஸ்ட் லைக் தட் வந்துட முடியுமா? அதுக்கு தபஸ் பண்ணி தானே ஆகணும். இப்படி ஒரு பிள்ளையை அடைய போறதுக்கு, இப்படி ஒரு அவதாரத்தை அடையறதுக்கு முன்னாலெல்லாம் எத்தனை தப்பு தபஸ் பண்ணியிருக்கா அப்பா அம்மா எல்லாம். ஒரு தசரதர் ராமன் அடைய என்ன பண்ணினர்? எப்பேற்பட்ட தபஸ் இருந்தார். வசுதேவர் எப்படி இருந்தார்? வசுதேவருக்கு எப்படி, அதை விட என்னன்னா, தசரதருக்கான குழந்தைய பிறக்கலையேன்னு தாபத்தில் இருந்தார். வசுதேவருக்கு அதை விட கொடுமை, இப்படி பிறந்த குழந்தை தெங்காத இருக்கே அப்படின்னு கண்ணெதிர்க்க பார்த்துண்டு. அப்படி இதனா ஒரு சிவகுரு ஆரியம்பாள் எப்படி இருந்தா தபஸ் இந்த ஆதிசங்கர் ஆச்சாரியால அடையறதுக்கு அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். பாமனாவதாரத்தில் அப்படிதான் சொல்லுது, காசியபுரம் அதிதியும் சுவாமிகிட்ட வரம் வாங்கிந்தா, நீ எனக்கு பிள்ளையா பிறக்கணும், 3 வாரம் பிள்ளையா பிறக்கணும்னு வரம் வாய்ந்தா. அப்படி எல்லாம் வரம் வாங்கிண்டு தபஸ் பண்ணிதான் ஆனந்த வஸ்து பிரம்மத்தை அடைய முடியும் அப்படிங்கிற நியதிக்கு உட்பட்டு பெரியவா இங்கேயும் இந்த அப்பா அம்மாவையும் 10 வருஷம் தவிக்க விட்டார். இப்படி முதல் குழந்தை பிறந்த 2வது குழந்தை 10 வருஷம் பிறக்காத இருந்த குடும்பத்துல பெரியவா அவதாரம் பண்ணு திடுதிடுன்னு அடுத்தது 5 குழந்தைகள் பிறந்த 4 குழந்தைகளும் பிறந்து விட்டு. அப்படி இருந்ததுனால ரொம்ப செல்லமா வளர்த்தா குழந்தைய. செல்லம்னா ரொம்ப அசாத்திய பிரியம்,
கன்னட சேர்ந்த ஹொய்சாலர்களா இருந்ததுனால மாதிரிபாஷை கன்னடம், மராட்டி ரெண்டும் பேசுவான். அதுல கிணின்னு பேரு பெரியவாளுக்கு, ஆத்துல செல்ல பேரு, கிளின்னு பேரு, செல்ல கிளி. இது அப்பா அம்மாவுக்கு மட்டுமே செல்ல கிளியா இருந்தது, 100 வயசுலயும் எல்லாருக்குமே நமக்கு எல்லாமே செல்ல கிளியா தானே இருந்தார். அப்படி செல்லமா வளர்த்தான், குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வச்சான். உபநயனம் பண்ணினோன்னு 8 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கே அனுப்பல அப்பா. இப்ப கேட்டா ஆச்சரியமா இருக்கும், புண்ணியாதனானோடனே ஸ்கூல் தான், ஆனா 8 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பல. ஏன்னா அப்பா வாத்தியாரா இருந்ததுனால அவரே சொல்லி கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் தான் 8 வயசுக்கு மேலதான் ஸ்கூல்ல சேர்த்தான். திண்டிகனம்ங்கிற இடத்துல ஆர்காடு அமெரிக்கன் மிஷன் ஸ்கூல் அப்படின்னு இருக்கு, இன்னமும் இருக்கு. அந்த ஸ்கூல்ல தான் பெரியதா படிச்சது. 8-13 வயசு வரைக்கும் 5 வருஷம் ஸ்கூல்ல படிச்சா. ஸ்கூல்ல படிச்சது அப்படின்னா எட்டையர்பட்ட மேதாவி அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும். ஸ்கூல்ல இருந்த வாத்தியாரெல்லாம் பார்த்து அதிசயப்பட்டு, இந்த பையன் யாரு, இந்த பையன் யாரு அப்படின்னு கேட்டு, சுப்பிரமணியத்தோட புள்ள அப்படின்னா, அப்பா புள்ள பிறந்தா சுப்பிரமணியம் மாதிரி புள்ள பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மேதா விலாசம். ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் நடந்துதான். அந்த காலத்துல டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் வருவா, வந்து செக் பண்ணுவா ஸ்கூல் வாத்தியெல்லாம் ஒழுங்கா பாடம் சொல்லி கொடுத்துருக்கா, ஸ்கூல்லாம் நடக்கிறதா அப்படின்னு. அதுக்கு கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமோ இல்லையோ, அதுக்கு ஸ்கூல்ல இனிமே ரிப்பேர் பண்ணி அழகா அத்த ஓட்டி தோரணத்தை ஓட்டி என்ன தொட்டி இதெல்லாம் பண்ணி அமக்கலாம் எல்லாம் பண்ற காலம் உண்டு. பெரியவா கிளாஸ்ல வந்து சுவாமிநாதன் கிளாஸ்ல கேள்வி கேட்டேன், ஒருத்தரும் பதில் சொல்லல. சுவாமிநாதன் ஏந்து நறுக்குன்னு பதில் சொன்ன. இந்த சொன்ன அழகே ரொம்ப அந்த எஜுகேஷன் ஆபீசரை சந்தோஷப்படுத்திது. அதுல இன்னொரு அட்ராக்ஷன் என்னன்னா, அந்த கிளாஸுக்குள்ளேயே ரொம்ப குள்ளமா இருந்தது சுவாமிநாதன் தான். பெரியவா சொல்லிப்பா அடிக்கடி, எனக்கு பர்சனாலிட்டி போறாது அப்படிங்க, இவருக்கு பர்சனாலிட்டி போறாது. தன்னோட பரமகுருவை பத்தி பேச்சு வந்தது. அவன் பூனல் போட்டோன்னு தரிசனம் பண்ணதுக்கு அப்பா அழிச்சிருந்தார். இது முதல்ல, இது இவரை யாரா இருந்தாலும் சரி, சன்னியாசியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இவரை பார்த்தாக்க பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறப்பல ஒரு ஆசை தானே வந்துடும். ஆசை இல்லாத வாழ்க்கும் ஆசை வந்து வந்துடும். இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏதோ சொல்றதுக்கு உபச்சாரத்துக்கு சொல்றாப்புல இருக்குமே வழிய உபச்சாரமே இல்லை, இது ஃபேக்ட், நிஜம். இப்படி எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை பண்ணிட்டு தியாக பிரம்மன் இங்க புலம்பினர். பிரியாதத்துல உட்கார்ந்து, நீ ராமாவதாரத்துல எப்படி அழகா இருந்திருப்ப, அப்படி இருந்திருப்ப, இப்படி இருந்திருப்ப, இதெல்லாம் யாரெல்லாம் அனுபவிச்சிருப்ப அப்படின்னு அவர். ஸ்ரீராம ஜெயராமன் சுங்கார ராமயணி சிந்திம்பராடுவோ மனசா அப்படிங்கிற திருச்சொல். தசரதுடு ஸ்ரீராமன் ராரா அனி பிலுவமனு தபமேமி ஜோசினோ தெரிய. ஆனானப்பட்ட பிரம்மவஸ்து இந்திராதி தேவதைகள் எல்லாம் ஆட்டி படைக்கிற ஒன்ன போய் வாடான்னு கூப்பிடுற அளவுக்கு அவன் என்னதான் தபஸ் பண்ணியிருப்பார் தசரதன். பழுக்கு செக்குல முத்து பெட்ட கௌசல்யமுனு தபமேமி ஜோசினம். அப்படி தலையை வாரி ட்ரெஸ் பண்ணி விட்டு அந்த பிள்ளையோட அழக பார்த்து எருக்கி கட்டிந்து உன் கன்னத்துல முத்தம் கொடுத்தாளே, அதுக்கு இந்த கௌசல தான் என்ன பண்ணிப்போ. இதெல்லாம் இருக்கட்டும், தனவெண்ட கனச்சூசி உப்பங்க கௌசிக்கிட்டு தபபேமி ஜெயசனோன்னு உன்னை காட்டுக்கு வேக வேகம் எழுத்துன்னு போற விஸ்வாமித்திரர். சின்ன குழந்தைகள், ரெண்டு குழந்தைகளும், ராமரும் லக்ஷ்மணரும், கையில வெள்ளை அம்பையும் மாட்டிண்டு ரிஷியோட நடக்கி இந்த குழந்தையால ராஜா ராஜவெட்டுக்குமாரன் காலில் செருப்புன்னா என்னன்னு பார்த்தா தரையே பார்த்தது கிடையாது. அப்பேற்பட்ட குழந்தைகள் காட்டுல நடந்து போறது. ராமருக்கு சுருள் சுருளா கேர்லிங் ஹேர், அது முன்னாலெல்லாம் வந்து அப்படி இப்படி தொங்கறது. இந்த விஸ்வாமித்திர ஸ்பீடுக்கு போக முடியல, ஆனா இந்த வில்லு அம்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடவும் முடியல, சிரமமா இருக்கு. போராட்டத்துக்கு இதுவேற இடைஞ்செல்லாம் முன்ன முன்ன கண்ணில் வந்து விழருது, மறைக்கிறது. அதனால சுவாமி அப்படி தள்ளி தள்ளி விட்டுண்டு போறாராம். அப்படி எதேச்சு அப்படி திரும்பி பார்த்தார் விஸ்வாமித்திரர். அந்த சமயத்துல இந்த ஸ்னாப் கிடைச்சது, இப்படி இந்த தள்ளுற ஸ்டைல். அப்படியே நின்னாரா சொக்கி விஸ்வாமித்திர. அவனுக்கு இப்படி சுரு சுருளா அவன் சந்திரன் மாதிரி அவன் முகத்துல இப்படி விழறதே அழகா இருக்கு. அது அவன் தள்ளுற அழகு என்ன அழகு, இவன் ஸ்டைல் தான் தனி ஸ்டைலா இருக்கு.
அதனால இப்பேற்பட்ட குழந்தைய போட்டு வாட்டி வதக்கி ஊத்துன்னு போறமே வெயில்லன்னு தோணல. இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது நமக்கு இந்த அழக பாக்குறதுக்கு அப்படின்னு இதை நினைச்சுன்னு தியாகபெருமை வருது புலம்புற. ஜன வெண்ட ஜன ஜூசி உப்பு கௌசிக்குது தப்பமே மிக என்னதான் அப்படி பார்த்து அப்படியே ஆனந்த பொங்கித்தான் அவனுக்கு இஸ்லாமித்தருக்கு கௌசிகனுக்கு. என்னதான் தபஸ் பண்ணிருப்பேன் எனக்கு தெரியலையே. அதெல்லாம் விட என்ன சொல்ற அந்த பரமேஸ்வனோட வில்லு என்னதான் பண்ணி தர்மாத்ம சரணம்பு சோக சிவச்சாப்பம்பு தபமே விஜயசனோ தெரியும். தர்மாத்மாவான உன்னோட சரணத்துல முறிஞ்சு விழறதுக்கு அந்த சிவனோட தனுசு தான் என்ன புண்ணியம் பண்ணிக்கோ தெரியலையே எனக்கு அப்படிங்கிற இன்னொரு கீர்த்தனை. அழகு அல்லலாடகனி ஆறான் முனி எட்டு பொங்கினோ, ஐயோ எப்படி எட்டு பொங்கினானோ தெரியலையே எனக்கு அப்படின்னு இந்த விஸ்வாமித்திரை அனுபவிச்சது மட்டும் ஐயர்வாளால அதை நினைச்சு நினைச்சு இவர் அனுபவிச்சிருந்தார். அத மாதிரி பெரிவாளோட ஒவ்வொரு அசவும் ஒவ்வொன்றுமே அப்படிதான் அழகா இருக்கும். பாக்கிறவாளுக்கு அப்படியே சொக்கிண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு வேற ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா தொட்டியில வெறும் கௌவீனத்தை கட்டின்னு ஸ்நானம் பண்ணிட்டு இருக்க ஒரே பொம்மநாட்டியில கூட்டம் என்னது கூட கைங்கரியம் பண்ணினவர் கோச்சிண்டர். என்ன ஒரு புருஷ ஸ்நானம் பண்றதே அப்ப கூட தான் வேலை விட்டு வைக்கப்படாது, தனியா ஸ்நானம் பண்ண கூட விடமாட்டேன் அங்கேயும் வந்து மொச்சுண்டு. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இருக்காதோ அங்கே போகப்படாதோ அப்படின்னார். அதுக்கு நாகலட்சுமின்னு திரிவாள தர்சன் அந்த அம்மா சொன்னான், ரொம்ப அழகா பதில் சொன்னான், அப்பா நீ சொல்லி தாண்டா தெரிஞ்சுனா அவர் ஆம்பளை நாங்க பொம்பளான்னு அப்படின்னு. ஏன்னா அது பரபிரம்மம் ஆம்பளையாது பொம்பளையாது நாங்க என்ன எதுலயே எங்க காமக்ரோகத்திலே அங்க நின்று இருக்கோம் எங்க இருக்கோம் எந்த லோகம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியாது சொக்கி நின்று இருக்கிறது நீனா வந்து குறுக்க ஞாபகப்படுத்துற ஆம்பளை பொம்பளான்னு. இப்படித்தானே ஆச்சு, ஸ்திரீகள்லாம் ஸ்நானம் பண்ணிருந்தா சுகர் ஆட்டை விட்டு போயிட்டு காட்டுல போயிட்டு இருக்க லாசர் கட்டிண்டே போனார் பிள்ளைய கூப்பிட்டு. சுகர் அவதூதர் வஸ்திரம் இல்லாத அப்படியே பிரம்மமா இருக்கிறவர். இந்த ஸ்திரீகள்லாம் ஸ்நானம் பண்ணுற இடத்தை தாண்டி போனார். அடுத்தது துரத்தின்றே பின்னால யாசர் போனார். யாசரை போனோடனே இந்த ஸ்திரீகள்லாம் குளிச்சுட்டுதான் கிடுகிடுகிட்டுன்னு போய் உடனே அவாவா வஸ்திரத்தை தேடிண்டா பிடித்து சுத்திண்டா. தாண்டி போன வியாசருக்கு ஆச்சரியமா இருந்தது. திரும்பி வந்தார், 16 வயசு புள்ள போறான் வெறுமன உடம்புல ஒண்ணுமே இல்லாத அவனை எதிர்க்க நீங்கெல்லாம் பிசாதம் நின்று இப்ப அதை விட அவளுக்கு அப்பா நான் கிழவன் போறேன் என்ன பார்த்தோன்ன துணிய முடியும் இப்பதான் உங்களுக்கு வக்கம் வந்ததுதான் அவனை பார்த்தோன்னு வக்கம் இல்லையான்னு. அதுக்கு அவள்லாம் சொன்ன, நீ இப்ப கேட்ட பாரு அதனால எங்களுக்கு வக்கம் வந்தது. அவர் போனார், அவர் நாங்க ஆம்பளையா பொம்பளையாங்கிற பிரஜனை இல்லாத அது பிரம்மமா அது போயிருந்தது. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு அந்த காத்து பட்டது, எங்களுக்கு அந்த பிரம்மபாவம் வந்துடுத்து, எங்களுக்கு நாங்க ஆம்பளையா பொம்பளையாங்கிற பாவம் போயிடுத்து. அது அந்தண்ட போனோன்னு அந்த காத்து அந்தண்ட போயிடுத்து. இப்ப நீ கேட்கறதையே உனக்கு ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசத்தோட நீ வந்ததுனால எங்களுக்கும் லஜ்ஜா வந்துடுத்து வக்கம் வந்துடுத்து. எப்போ இதெல்லாம் வரும் அப்படின்னா அந்த ராகத்வேஷம் இல்லாத காமக்ரோதம் இல்லாதவாளோட சந்நிதியில், அதாவது மகர்ஷிகளோட ஆசிரமத்தெல்லாம் இன்னமே பாம்பு தவளையும் ஒன்னா இருந்தது ஆடும் புலியும் விளையாடிந்தது அப்படின்லாம் பாக்கிறோம் இல்லையா. நிஜமாவே இது வாஸ்தவம் தான். ஏன்னா இவாளோட அந்த அன்பு அந்த அட்மாஸ்பியர் முழுக்கலும் நிறைஞ்சி இருக்கிறதுனால அங்க அந்த ரேடியஸ்குள்ள எது போனாலும் அதுகளுக்கு அந்த பாவம் வந்துடும். இது சத்தியம் அப்படிங்கறத பெரியவாழ்கிட்ட போய் பார்த்தவாளால அனுபவிக்க முடியும். அங்க போனா பசிக்காது, தூக்கம் வராது, தாகம் எடுக்காது, ஒண்ணுமே இருக்காது. அத மாதிரி இவாளோட அந்த ரூப லாவண்யம் அதை பார்த்த அந்த பரமகுருவுக்கும் ஆச்சரியமா இருந்தது போலவுக்கு ரொம்ப நேரம் இவரோட பேசியிருந்தார், பல விஷயங்கள் கேட்டார். தெரிவா பின்னால சொல்ற அவர் அன்னைக்கு பேசியிருந்தது வேற ஒண்ணும் இல்ல, பொதுவா என்னோட ஸ்கூலை பத்தி நான் வந்து எப்படி